வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, ஜிஎஸ்டியை பற்றின சில பேசிக்ஸ் நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ ஜிஎஸ்டின்றது ரொம்ப பெரிய இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இருக்குது, பட் எல்லாத்தையும் சுருக்கமாக சிம்பிளாக ஜிஎஸ்டியை பற்றி ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, முதல்ல ஜிஎஸ்டினா என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். நமக்கு பெரும்பாலான ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஓகே, கூட்ஸ்னால் நமக்கு தெரியும் ப்ராடக்ட், ஒரு பொருளை விற்கும் போது. அதே மாதிரி ஒரு சர்வீஸ், நம்ம ஏதாவது வித சர்வீசஸை நம்ம இப்போ கஸ்டமருக்கு ப்ரொவைட் பண்ணும்போது, இந்த ரெண்டு ஸ்டேஜிலையுமே ரெண்டு ஐட்டத்துலேயுமே நாம் டேக்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கோம். பொதுவாக நம்ம எப்போ பே பண்ணுவோம், எப்பெல்லாம் நாம் சேல்ஸ் பண்ணுறோமோ அப்போ கண்டிப்பாக நாம் பே பண்ணணும். யாருக்கு பே பண்ணணும், கவர்மெண்ட்டுக்கு. யார்கிட்டேருந்து வாங்கி பே பண்ணணும், நாம் யாருக்கிட்ட, நாம் சேல்ஸுன்றது நம்மளுடைய கஸ்டமருக்கு நாம் சேல் பண்ணணும். அந்த கஸ்டமர்கிட்டேருந்து அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி நாம் என்ன பண்ணுவோன்னா, சேல்ஸ் மூலியமாக அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி நாம் அந்த பார்ட்டில் கவர்மெண்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் போயிடும். ஸோ கஸ்டமர்கிட்டேருந்து எக்ஸாம்பிளுக்கு ப்ராடக்ட் வேல்யூ ஒரு 100 ப்ளஸ் ஒரு 18% டேக்ஸ் போட்டு 118 வாங்குவோம். ஸோ இதில் டோட்டல் சேல்ஸ் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 118 தான். இருந்தாலும் நமக்கு கிடைக்க போகிறது இந்த 100, கவர்மெண்ட்டுக்கு நாம் பே பண்ண வேண்டியது இந்த 18 ரூபீஸ். ஏன்னா இது ஜிஎஸ்டி யார்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம், கஸ்டமர்கிட்ட. எப்போல்லாம் கலெக்ட் பண்ணுவோம், ப்ராடக்டை கொடுத்தாலோ அல்லது சர்வீஸை சேல் பண்ணாலும். ஓகே, ஸோ ஜிஎஸ்டின்றது எந்த இடத்துல வருது அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இதுக்குள்ளே இன்டெப்த்தாக 1 by 1 நம்ம பார்க்கலாம். சரி, இந்த ப்ராடக்டோ சர்வீஸையோ நாம் சேல்ஸ் அப்படின்றத சேல்ஸ் பண்ணும்போது நம்ம ஒரு டேக்ஸை வந்து கஸ்டமர்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு பொருளை விற்கணும் அப்படின்னா அந்த பொருளை முதல்ல நாம் வாங்கியிருக்கணும் இல்லையா. அப்போது அந்த பொருள் நம்ம வாங்கிறத பர்ச்சேஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ நாம் வாங்குறோன்னா நமக்கு ஒருத்தர் விற்றுருப்பார், அவர் நம்மக்கிட்ட அந்த டேக்ஸை கலெக்ட் பண்ணியிருப்பார். இங்கேயும் ஒரு டேக்ஸ் வருது, இங்கேயும் ஒரு டேக்ஸ் வருது. சேல்ஸ் டைமில் நடக்கிற டேக்ஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த டேக்ஸுக்கு ஒரு பேர் அவுட்புட் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, அதே மாதிரி பர்ச்சேஸ் பண்ணும்போது நாம் டேக்ஸ் வேற ஒருத்தருக்கு நாம் கொடுத்துருப்போம்ல, அதை வந்து நாம் இன்புட் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, சேல்ஸ் பண்ணும்போது அவுட்புட் டேக்ஸு, பர்ச்சேஸ் பண்ணும்போது இன்புட் டேக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இப்போது கவர்மெண்ட்டுக்கு என்ன பே பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு மந்த்தும், எக்ஸாம்பிள் ஒவ்வொரு மந்த்லேயும் எவ்வளோ சேல்ஸ் எவ்வளோ பர்ச்சேஸ் அப்படின்னு பார்த்து அது அவுட்புட் டேக்ஸ்லேருந்து இன்புட் டேக்ஸை மைனஸ் பண்ணி மிச்சத்தை நம்ம கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணோம். சே எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு அசம்ஷனுக்கு வருவோம். நாம் வந்து ஒரு கஸ்டமர்கிட்டேருந்து நாம் ஒரு 100,000 ரூபாய்க்கு டேக்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம், ப்ராடக்ட் வேல்யூவில் டேக்ஸ் மட்டும் நம்ம கஸ்டமர்கிட்டேருந்து. அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு 75,000 டேக்ஸை கட்டிட்டு தான் நம்ம பொருளை வாங்கியிருப்போம். ஆக இந்த 75,000 நான் பொருளை வாங்கும்போதே சப்ளையருக்கு பே பண்ணிட்டேன். ஸோ சப்ளையர் மூலமா கவர்மெண்ட்டுக்கு இந்த அமௌண்ட் ஆல்ரெடி போயிருக்கும், அவர் கட்டியிருப்பார். இப்போ என் கஸ்டமர்கிட்டேருந்து நான் 100,000 வாங்கியிருக்கேன், ஆனால் இந்த 100,000 நான் கவர்மெண்ட் கட்டுவேனான்னு கேட்டால், ஏற்கனவே நான் தான் 75,000 கட்டி தானே பொருளை வாங்கியிருக்கேன். ஸோ 100,000 ஏற்கனவே கட்டதுனால நான் மிச்சம் 25,000 மட்டும்தான் இப்போ பே பண்ணணும். இதுதான் நெட் டேக்ஸ் பேயபிள். இந்த டேக்ஸ் பேயபிளை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம், அவுட்புட் டேக்ஸ்லேருந்து இன்புட் டேக்ஸை மைனஸ் பண்ணி இந்த அமௌண்ட் 25,000 பே பண்ணுறோம். ஸோ தட் கவர்மெண்ட்டுக்கு நம்ம மூலியமாக ஏற்கனவே 75,000 போயிடுச்சு, இப்போ ஒரு 25,000 பே பண்ணுறோம். இதன் மூலியமாக 100,000 நம்ம கலெக்ட் பண்ண டேக்ஸை கவர்மெண்ட் கைக்கு போய் சேர்ந்துருச்சு. ஸோ அவுட்புட் டேக்ஸ், இன்புட் டேக்ஸ். இப்போ இதெல்லாமே டேக்ஸ் டேக்ஸ்ன்ற பொதுவான வார்த்தையை நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, ஒரு பில்லு மாதிரி நம்ம இப்போ போட்டு அந்த பில்லில் எப்படி ப்ராப்பராக எழுதணும் அப்படின்றத கொஞ்சம் சிம்பிளாக நம்ம பார்க்கலாம். சரியா, ஓகே. முதல் விஷயம், இப்போ நீங்கள் ஒரு பொருளை விற்கிறீங்க அப்படின்னா அந்த பில்லில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும். இப்போ நான் சொன்னேன், 1,00,000 இப்போ நம்ம டேக்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு, அது நிறைய சேல்ஸை சேர்த்தது தானே அந்த 100,000 ரூபாய்க்கு நம்ம டேக்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஆக ஒவ்வொரு பொருளையும் நாம் விற்கும்போது எப்படி அந்த பில்லில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம போடுவோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது டேக்ஸ் இன்வாய்ஸ், சிம்பிளாக டேக்ஸ் இன்வாய்ஸஸ் பற்றி நம்ம இங்கே பேசுவோம். ஓகே, ஸோ இது கண்டிப்பாக
டேக்ஸ் இன்வாய்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கணும். ஏன்னா அது அது ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன், சரிங்களா? ஓகே, டேக்ஸ் இன்வாய்ஸை நம்ம கஸ்டமருக்கு சார்ஜ் பண்ணும்போது முதல்ல நம்மளுடைய அட்ரஸை நாம் கொடுத்துருப்போம். யார் நாம் இப்போ நாம் வந்து XYZ அப்படின்னு எடுத்துக்கிறோன்னா நம்மளுடைய அட்ரஸ் நமக்கு கொடுத்துருப்போம், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நம்மளுடைய ஜிஎஸ்டி நம்பர் முக்கியமாக கொடுத்துருப்போம். இந்த ஜிஎஸ்டியை பற்றி நம்ம பேசுறதுனால நம்மளுடைய ஜிஎஸ்டி நம்பரை நம்ம கொடுத்துருப்போம். அதே மாதிரி நாம் யாருக்கு சேல் பண்ணுறோமோ நம்ம பையர் அவருடைய அட்ரஸ் கூடவே அவருடைய ஜிஎஸ்டி நம்பரை நாம் கொடுப்போம். எப்போ கொடுப்போம்னா நம்மளுடைய பையர் வந்து ஒரு ரிஜிஸ்டர்டு பர்சனாக, ரிஜிஸ்டர்டு ஜிஎஸ்டி பர்சனாக இருந்தார் அப்படின்னா அவருடைய ஜிஎஸ்டி நம்பரை நம்ம கோட் பண்ணுவோம். சரி, கோட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த கட்டமாக என்ன, முக்கியமான ஒரு கட்டம் என்ன, எவ்வளோ பொருளை விற்கிறோம், என்ன பொருளை விற்கிறோம் அப்படின்றது நம்ம இப்போ பார்க்கணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இவங்களுக்கு வந்து சே எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 100 ஷர்ட்டை சேல் பண்ணுறோன்னு வச்சுப்போம். ஸோ 100 இன்ட்டு ஒரு ஷர்ட்டு 500 ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணுறோம். ஸோ 1 × 5 = 500 தட் மீன்ஸ் 50,000 சேல் பண்ணியிருக்கோம். இதுக்கு நாம் டேக்ஸ் சார்ஜ் பண்ணணும். எவ்வளோ டேக்ஸ் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வந்து நம்ம ஒரு கால்குலேஷன் ஈஸியாக சிம்பிளாக இருக்கிறதுக்காக நாம் ஒரு 5% அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ பொதுவாக 5% அப்படின்ற டேக்ஸ் வேல்யூ எவ்வளோ இருக்கும், இப்போ 50,000 நம்ம 5% கால்குலேட் பண்ணுவோம், 2,500 வரும் இல்லைங்களா? ஸோ 2,500 போட்டால் மொத்தமாக 52,500 நம்மளுடைய கஸ்டமருக்கு நாம் சார்ஜ் பண்ணணும். இந்த 2,500 டேக்ஸை ஒரே வார்த்தையாக பயன்படுத்தணுமா, ரெண்டு விதமான ஸ்பிளிட்டை பயன்படுத்தணுமான சில கேள்விகள் வரும். அதாவது இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு இங்கே கொஞ்சம் கண்டினியூ பண்ணுறேன், ஏன்னா அதுக்கப்புறம் இங்கே நம்ம வரும். ஸோ இங்கே கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்களில் கவர்மெண்ட் சொல்கிற கருத்து என்ன அப்படின்னா, நீங்கள் ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அது எந்த இடத்துல நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். ஸோ சேல் பண்ணுற ஸ்டேஜில் அது வந்து வித்தின் ஸ்டேட்டா அல்லது அவுட்சைட் ஆஃப் தி ஸ்டேட், நம்ம புரியறதுக்காக எழுதுகிறேன். நிறைய டெக்னிக்கல் வேர்டு இங்கே இருக்குது, அது நம்மளுக்கு புரியறதுக்காக. இப்போ வித்தின் ஸ்டேட்னா என்ன, தமிழ்நாட்டுக்குள்ளேயே நம்மளுடைய சேல்ஸ் நடக்கணும். எக்ஸாம்பிளுக்கு சென்னையிலேருந்து ஒரு பொருள் மதுரைக்கு போகலாம், நம்ம மதுரையில் இருக்க ஒரு கஸ்டமருக்கு. ஸோ இவங்க ரெண்டுமே ஒரே மாநிலம்தான், தமிழ்நாட்டுக்குள்ளேயே நடக்குது. அவுட்சைட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னும் போது சென்னையிலேருந்து பெங்களூருக்கு ஒரு பொருள் போகுது, ரைட்டா? அப்போது இது வந்து நம்ம தமிழ்நாடு மாநிலம், இது வந்து கர்நாடகா. ஸோ இந்த ஒரு ஸ்டேட்லேருந்து வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு போகுது. இப்போ இதை பற்றின விஷயங்கள் என்ன நம்ம பார்க்க வரோம், ஏன் இதை பார்க்க வரோம் அப்படின்னா, நாம் என்ன மாதிரியான நேச்சர் ஆஃப் சேல்ஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து இந்த வார்த்தைகள் மாறுபடும். அதாவது ஜிஎஸ்டியை பொறுத்தளவுக்கு, டேக்ஸை பொறுத்தளவுக்கு அவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மூணு முக்கியமான வார்த்தைகள் பயன்படுத்துகிறாங்க. முதல்ல வந்து IGST ஒன்று, ரெண்டாவது CGST, இன்னொன்று SGST. ஓகே, இது என்ன அப்படின்னா, இது வந்து ஸ்டேட் டு ஸ்டேட், ஒரு ஸ்டேட்லேருந்து வேற ஒரு ஸ்டேட்டுக்கு பயன்படுத்துகிறீங்கன்னா இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி நீங்கள் போடணும். இல்லை வித்தின் ஸ்டேட்குள்ளே நீங்கள் உங்களுடைய சேல்ஸ் நடக்குது அப்படின்னா CGST SGST சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கணும், ரெண்டு பகுதியாக பிரிக்கணும். இப்போ நான் போன சம்மில் சொல்லியிருந்தேன் 5% நம்ம சார்ஜ் பண்ணலாம் அப்படின்ட்டு, இந்த IGST-ஆக இருந்தால் 5%ல நம்ம போட்டுட்டு போகலாம். ஆனால் CGST SGST இருக்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு பகுதியாக பிரிக்கணும், 2.5 2.5 ரெண்டு பர்சன்டேஜாக நம்ம பிரிக்கணும், சரியா? ஸோ இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜிஎஸ்டியுடைய ஸ்ட்ரக்சர் அப்படி தான் இருக்குது. மாநிலங்கள் இதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி நமக்கு வேட்டு அப்படின்றது இருந்தது, சேல்ஸ் டேக்ஸ் வேட் அப்படின்றது. அந்த சேல்ஸ் டேக்ஸ் வேட் யாருடைய கண்ட்ரோல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாநிலத்துடைய முழு கண்ட்ரோலில் அவங்க தான் இதுக்கு ரெவன்யூ கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க டேக்ஸை. இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் கைக்கு போயிடுச்சு. இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணோம், நியாயமாக ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தொகை தரணும். அதனால் ஒரு மாநிலத்துக்குள்ளேயே ஒரு விஷயம் நடந்தால்
அதில் அந்த மாநிலத்துக்கு எவ்வளோ பங்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு எவ்வளோ பங்கு, அதாவது பாதி பாதியாக பங்கை பிரிக்கிற மாதிரி டேக்ஸ் பர்சன்டேஜை அவங்களுக்குள்ளே பிரிக்கிறாங்க. அதனால் நாம் பில்லிங் போடும்போது 2.5 ஒரே அமௌண்ட்டாக போடணுமா இல்லை 2.5 ஸ்பிளிட்டப் பண்ணி போடணுமான்றதை டிசைட் பண்ணணும். ஓகே, அப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய பையர் செல்லர் நாம் எந்த ஸ்டேட்டு, அதே மாதிரி பையர் எந்த ஸ்டேட்டு அப்படின்றத பார்த்து தான் இந்த முடிவுக்கு நாம் வர முடியும். ஸோ செல்லரும் பையரும் ஒரே ஸ்டேட்டாக இருந்தால் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டின்ற வார்த்தை வரும், செல்லரும் பையரும் வெவ்வேறு ஸ்டேட்டாக இருந்தால் இன்டகிரேட்டட் ஐஜிஎஸ்டி வரும். ஓகே, அப்போது இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த பில்லுக்குள்ளே போகலாம். இப்போ இந்த இடத்துல இப்போ அமௌண்ட் போட்டாச்சு 2500 அப்படின்ட்டு. இந்த 2500 நம்ம பிரேக்கப் போட்டு போடணும். இவன் இப்போது நம்மளுடைய பையர் வந்து ஒருவேளை அவர் கர்நாடகாவாக இருந்தார் அப்படின்னா வேறு ஒரு ஸ்டேட்டை சார்ந்தவராக அவர் இருக்கார். அப்போ நாம் ஐஜிஎஸ்டி அப்படின்னு போட்டு இந்த 2500 ஃபைவ் பர்சன்டேஜ் அந்த 50 ஃபைவ் பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணி 2500 போட்டு முடிச்சிருவோம். தட்ஸ் ஆல். ஒரு வேலை, ஸோ சேம் பர்சன், ஒரே ஒரு வேலை இந்த ஐஜிஎஸ்டி இல்லாமல் அவங்களுக்கு வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பர்சன் அந்த பையர் எங்கன்னா நாம் அவர் வந்து மதுரையை சார்ந்தவராக இருக்கார் அப்படின்ற பட்சத்தில் நாம் ப்ராடக்ட் வேல்யூ ஒன்று போட்டுருவோம். எக்ஸாம்பிள் போன சம்முடைய அந்த வேல்யூவை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 50,000 இந்த இடத்துல சிஜிஎஸ்டி ஒன்றும் அப்புறம் எஸ்ஜிஎஸ்டி ஒன்றும் இது வந்து 2.5 இதுவும் 2.5 ரெண்டு அமௌண்ட்டை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி 50,000 1,250 ஆனால் அமௌண்ட் என்னவோ ஒன்று தான். இங்கே போட்ட அதே அமௌண்ட்டு தான் 52,500, அதாவது டேக்ஸ் அமௌண்ட் 2500 தான். ஆனால் இந்த ஸ்ப்ளிட்டப் மட்டும் வேரியேஷன் வருது. ஸோ 52,500 நம்ம டோட்டல் வேல்யூ போடுறோம். ஓகே, ஸோ ஓகே. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டேக்ஸ் இன்வாய்ஸ் அப்படின்ற ஃபார்மேட் ப்ராப்பராக நீட்டாக எல்லாமே போடணும். அப்போ தான் அவங்க இன்புட்ற சில விஷயங்கள் இந்த பில் வந்து வேலிடாக கிளைம் பண்ண முடியும். எப்போ என்ன கிளைம் பண்ண முடியும்? இப்போ நாம் எக்ஸாம்பிளுக்கு இந்த பில்லை இஷ்யூ பண்ணுறோம், யார் நம்மளுடைய பையருக்கு, நம்மக்கிட்டேருந்து யார் வராங்களோ நம்மளுடைய பையர், அது இந்த சென்ஸ் நம்மளுடைய கஸ்டமருக்கு. நம்ம கஸ்டமர் அவர் நம்மக்கிட்ட 2500 பே பண்ணியிருக்கார் இல்லையா, அவர் வேறு யாருக்காவது இந்த பொருளை விற்பார். விற்கும்போது அவர் அந்த கஸ்டமர்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுற அமௌண்ட், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்தே பொருளை கொண்டு போய் அவர் வந்து அவருடைய கஸ்டமருக்கு இந்த 50,000 மதிப்புள்ள பொருள் நமக்கு வாங்கி அதில் 2500 அவர் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காரு, சாரி டேக்ஸ் பே பண்ணியிருக்காரு. இந்த பொருளை அவர் ஒரு வேளை 75,000 விற்கலாம். அப்ராக்சிமேட்டாக நம்ம ஒரு 3,200, சும்மா ஒரு புரிதலுக்காக நான் போடுறேன், 3,250 அவர் டேக்ஸ் வந்து கஸ்டமர்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணியிருக்கலாம். அதாவது இந்த 5% அந்த கேட்டகரியில் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏற்கனவே இந்த 3,250 அவர் தான் ஏற்கனவே 2,500 நமக்கு கட்டிட்டார் இல்லையா, அப்போ மிச்சம் இருக்க 750 மட்டும்தான் அவருக்கான டேக்ஸ் பேயபிள். அப்போது அவர் இந்த 2,500 வந்து இன்புட் எடுக்கணும், அதாவது இன்புட் டேக்ஸ்ன்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அவுட்புட் டேக்ஸ் இன்புட் டேக்ஸ் அப்படின்ட்டு. ஓகே, அப்போ அந்த இன்புட் எடுக்கணும்னா அதுக்கு ப்ராப்பரான பில் முக்கியம். அந்த பில்லில் டேக்ஸ் இன்வாய்ஸ் இருக்கணும், நம்மளுடைய செல்லருடைய ஜிஎஸ்டி நம்பர் இருக்கணும், பையருடைய ஜிஎஸ்டி நம்பர் இருக்கணும். இதெல்லாமே ப்ராப்பராக இருந்தால் தான் அவர் அந்த நம்மக்கிட்ட கட்டின 2,500 கிளைம் பண்ணி அவருடைய சேல்ஸ் வேல்யூவில் இந்த 2,500 மைனஸ் பண்ணி மிச்சம் இருக்கிறத கட்டணும். ஸோ ஆர்டர் மேலே கீழே எழுதியிருக்கேன், அதனால் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ சேல்ஸ்லேருந்து தான் பர்ச்சேஸ் ஐட்டத்தை மைனஸ் பண்ணி கீழே எழுதுகிறேன். ஓகே, சரி. ஸோ இப்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஜிஎஸ்டினா என்ன, அதில் என்ன பண்ணுறோம், சிஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டியை பற்றியெல்லாம் சில விஷயங்கள் நம்ம பார்த்தோம், உங்களுக்கு அதெல்லாம் புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ அது தொடர்ந்து இவங்க என்னென்ன மாதிரியான முக்கியமான ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ரிட்டர்ன்ஸ் பற்றி நம்ம பார்க்கும்போது ரிட்டர்ன்ஸ்னால் என்ன, எப்படி இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் இருக்கோ அதே மாதிரி சேல்ஸ் டேக்ஸ்க்கான ரிட்டர்ன் தான் நம்ம ஜிஎஸ்டி ரிட்டர்ன் அப்படின்னு சொல்கிறோம். ஜிஎஸ்டி ரிட்டர்னில் மூணு முக்கியமான ரிட்டர்ன்ஸ் பொது நிலையில் இருக்கும். என்ன அப்படின்னா, நாம் என்னென்னலாம் சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு தகவல் ஒரு பக்கம் கொடுக்கணும், என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரியான தகவல் கண்டிப்பாக தரணும், ரெண்டுத்தையும் கழித்து எவ்வளோ இப்போ நம்ம டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்ற தகவலை கொடுக்கறதுக்கு மூணு விதமான ரிட்டர்ன்ஸை நாம் ஃபைன் பண்ணலாம். ஸோ இதுக்கு GSTR 1 அப்படின்னு சொல்லுவாங்க, இதுக்கு GSTR 2 சொல்கிறாங்க,
மூணாவது ஜிஎஸ்டிஆர் 3 சொல்கிறாங்க. இப்படி தான் இது ஆரம்பிச்சுது. ஆனால் வேறு சில காரணங்களால் இந்த ஜிஎஸ்டிஆர் 2-3 அப்படின்ற அந்த ஃபார்ம் வந்து தற்காலிகமாக அது வந்து ஒரு 2 வருஷமாகவே அப்ராக்சிமேட்டாக அது வந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. தட் மீன்ஸ் இப்போ கரண்ட்டில் அது இன்னும் வரலை. அதுக்கு மாற்றாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜிஎஸ்டிஆர் 3B முக்கியமான ரிட்டர்னையும் ஜிஎஸ்டிஆர் 1 முக்கியமான ரிட்டர்னையும் கஸ்டமர், தட் மீன்ஸ் சாரி டேக்ஸ் பேயர் நிச்சயமாக ஃபைல் பண்ணியே ஆகணும். இதன் மூலயமா அவருடைய சேல்ஸ் என்னன்னு சொல்லிடணும். இது மூலயமா பர்ச்சேஸ் சேல்ஸுடைய பிரேக்கப் கொடுத்து டேக்ஸ் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிடணும். ஸோ ஜிஎஸ்டிஆர் 3B டேக்ஸ் பேமெண்ட்டு இணைச்சது சரிங்களா. ஆனால் ஜிஎஸ்டிஆர் 3 டேக்ஸ் பேமெண்ட் இல்லை, வெறும் சேல்ஸ் இன்ஃபர்மேஷன் என்னன்ட்டு பில் வைஸ் நம்ம டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, யார் யாருக்கெல்லாம் சேல் பண்ணியிருக்கோம், அவங்க ஒருவேளை ஜிஎஸ்டி கஸ்டமராக இருந்தால் அவங்களோட ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸை கொடுத்து சேல்ஸ் நம்ம ஃபைல் பண்ணணும். இங்கே ஃபைல் பண்ணும்போது டேக்ஸ் பேமெண்ட் தெரியறதுக்காக சேல்ஸ் வேல்யூவையும் அதே மாதிரி பர்ச்சேஸ் வேல்யூவையும் கழித்து, அதாவது சேல்ஸில் எவ்வளோ டேக்ஸ் நம்ம சார்ஜ் பண்ணியிருந்தோம், பர்ச்சேஸில் எவ்வளோ டேக்ஸ் கலெக்ட் பண்ணியிருந்தோம், இது ரெண்டும் போக நெட் டேக்ஸ் எவ்வளோ நமக்கு, அந்த நெட் டேக்ஸை டீட்டெயில்ஸ் இதெல்லாம் பில் வைஸ்லாம் கிடையாது. ஞாபகம் வச்சுங்க, இங்கே பில் வைஸ்னால் என்ன சொல்கிறோம், இப்போ ஒரு 10 இருக்குன்னா 1, 2, 3 இன்னும் ஒவ்வொரு பில்லுக்கும் 1000 ரூபா, இது 2000 ரூபா, இது 3000 ரூபான்னு ஸ்பிட்டப்பை டீட்டெயிலாக கொடுக்கணும். ஆனால் இங்கே மொத்தமாக 10,000 தான் விற்றுருக்கோன்னா, இங்கே ஜஸ்ட் 3B கொடுக்கும்போது வெறும் இது 10,000 விற்றுருக்கோம், அதில் 5000 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருக்கோன்னா 10,000 ரூபாய்க்கு வித்து டேக்ஸ்க்கு நம்ம கஸ்டமருக்கு சார்ஜ் பண்ணியிருக்கோம், 5000 ரூபாய் நம்ம டேக்ஸ் பே பண்ணி பொருளை வாங்கியிருக்கோம், மிச்சம் 5000 ரூபாய் மட்டும்தான் இப்போ நம்ம பே பண்ண வேண்டியிருக்கோம். ஆனால் சேல்ஸ் இன்ஃபர்மேஷன் நீங்கள் சொல்லும்போது 10,000 ரூபாய் டேக்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வெறும் டோட்டல் அமௌண்ட்டாக சொல்லக்கூடாது. இந்த நான் சொன்னாலே தொடர்ந்து ஒரு 10 வருதுன்னு ஒவ்வொரு பில்லுக்கும் சேல்ஸ் வேல்யூ என்னன்னு சொல்லணும். அதாவது நான் போன பேஜில் நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த பில் டீட்டெயில்ஸ், இந்த பில் டீட்டெயில் எல்லா தகவலும் கொடுக்கணும். அதாவது நாம் யாருக்கு விற்றோம், அவங்களுடைய ஜிஎஸ்டி நம்பர் என்ன, ப்ராடக்ட் வேல்யூ என்ன, எவ்வளோ ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணோம், டோட்டல் பில் வேல்யூ என்ன, இந்த 1, 2, 3, 4 அதுக்கப்புறம் அது தொடர்ந்து டேட், எந்த டேட்டில் நம்ம விற்றோம், அதுக்கப்புறம் இந்த இதுக்கான இன்வாய்ஸ் நம்பர் என்ன 6, இந்த மாதிரி எல்லா இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷனையும் ப்ராப்பராக பில் வைஸ் கொடுத்தா தான் அவங்க இன்புட் கிளைம் பண்ண முடியும். அதெல்லாமே இந்த ஜிஎஸ்டிஆர் 1 தான் நடக்கும். 3B அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் டேக்ஸை பேமெண்ட்டோடு முடிஞ்சிடும். சரி, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ப்ராப்பரான இடைவேளையில் பண்ண வேண்டியிருக்கும். இந்த ப்ராப்பரான இடைவேளைக்குள்ளே பண்ணலை அப்படின்னா பலவிதமான பெனால்ட்டிஸை அவங்க நிச்சயம் சந்திக்க வேண்டியிருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஜிஎஸ்டிஆர் 1 இருக்குது, அதே மாதிரி ஜிஎஸ்டிஆர் 3B இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். பெரும்பான்மை நிலையில் இதையும் மந்த்லியாகவும் இதையும் மந்த்லி நம்ம ஃபைல் பண்ண வேண்டியிருக்கும் சரிங்களா. ஒருவேளை சம்டைம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சில நேரங்களில் டேர்ன் ஓவர் கம்மியாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த ஜிஎஸ்டிஆர் 3 வந்து குவார்ட்டர்லியில் ஃபைல் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 3 ஒரு முறை நீங்கள் மொத்த டீட்டெயில்ஸும் கொடுத்தா போதும் அப்படின்ற தகவல் இங்கே சொல்கிறாங்க. ஆனால் இது மட்டும் மந்த்லி ரிட்டர்ன் மட்டும், அதாவது இது ஏன்னா டேக்ஸ் பேமெண்ட்டோட சம்மந்தப்பட்டது இல்லையா, அதனால் நீங்கள் எவ்வளோ டேர்ன் ஓவர் குறைவோ கூடுதலோ எது இருந்தாலும் மந்த்லி நீங்கள் கண்டிப்பாக இது ஃபைல் பண்ணவும் செய்யணும், பேமெண்ட்டும் பண்ணணும். என்ன பேமெண்ட், டேக்ஸ் பேமெண்ட்டும் பண்ணியே தீரணும். ஒருவேளை இந்த மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் நாம் ஒரு 11ஆம் தேதி இதை ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும், 20ஆம் தேதிக்குள்ளே, அதாவது 10, 20 அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க, 10ஆம் தேதிக்குள்ளே இதை ஃபைல் பண்ணணும், 20ஆம் தேதிக்குள்ளே ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ணணும். ஒருவேளை அந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ளே ஃபைல் பண்ணலைன்னா ஒவ்வொரு நாளும் குறைஞ்சபட்சம் 25 ரூபாய், அதாவது அப்ராக்சிமேட்டாக 50 ரூபா ஒவ்வொரு நாளும் பர் டே ஃபைன் வரும். இது எது வரைக்கும் போகும் அப்படின்னா அதிகபட்சம் 10,000 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. இதில் இப்போ நான் சொல்கிற இந்த விஷயங்கள்லாம் இப்போ நான் படிக்கிற நிறைய விஷயங்கள், ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன மாற்றங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும், பட் ஸ்டில் இதெல்லாமே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு தகவல் தான் சரிங்களா. சரி, அப்போது நம்ம இன்றைக்கி என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம், சின்ன கோத்ரூ பண்ணியிருப்போம்.
ஜிஎஸ்டிஆர் பேசிக்ஸ் பற்றி பார்த்தோம். ஜிஎஸ்டிஆர்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்னு பார்த்தோம். ப்ராடக்டையோ அல்லது சர்வீஸையோ நம்ம சேல் பண்ணும்போது கஸ்டமர்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணி நமக்கான பணத்தை எடுத்துகிட்டு மிச்சத்தை கஸ்டமருக்கு கட்டிடுவோம்னு பார்த்தோம். சேல்ஸ்க்கு வரும்போது அதை அவுட்புட் டேக்ஸ்ன்னு பார்க்குறோம். பர்ச்சேஸ்க்கு வரும்போது அதை இன்புட் டேக்ஸ்ன்னு பார்க்குறோம். சேல்ஸில் வந்த டேக்ஸை சேல்ஸ் கலெக்ட் பண்ண டேக்ஸில் அமௌண்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணும்போது கலெக்ட் பண்ண டேக்ஸ் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணி மிச்சத்தை டேக்ஸ் நெட் டேக்ஸ் பேயபிள்னு சொல்லி அதை நாம் பே பண்ணி தீரணும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ ஜிஎஸ்டின்னு சொல்லும்போது வித்தின் ஸ்டேட்டாக அவுட் சைட் ஸ்டேட்டான்றது நமக்கு தெரியணும். ஏன்னா ரெண்டுமே மாறுபடுது. வித்தின் ஸ்டேட்டாக இருந்தால் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி அப்படின்ற வார்த்தை வரும். சிஜிஎஸ்டி எஸ் ஜிஎஸ்டி வரும். அவுட் சைட் ஆஃப் த ஸ்டேட்டாக இருந்தால் ஐஜிஎஸ்டி வரும் அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தோம். அதே மாதிரி ஒரு டேக்ஸ் இன்வாய்ஸ் இருந்தால் ப்ராப்பராக ஜிஎஸ்டிஆர் நம்பர், பையருடைய ஜிஎஸ்டிஆர் டீட்டெயில்ஸ் அண்ட் நம்பர், இன்வாய்ஸ் நம்பரு, டேட்டு, ப்ராடக்டுடைய வேல்யூ எவ்வளோ, டேக்ஸ் வேல்யூ எவ்வளோ, இந்த இடத்துல தான் நம்ம பேசியிருந்தோம். இது வேறு மாநிலமாக இருந்தால் ஐஜிஎஸ்டினும், ஒரே மாநிலத்துக்குள்ளேயே தமிழ்நாட்டுக்குள்ளேயே இப்போ எக்ஸாம்பிள் இருக்குது அப்படின்னா சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டினும் நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்ற தகவல்லாம் முக்கியமாக பார்த்தோம். அதை வந்து ஐஜிஎஸ்டியாக இருந்தால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக 5% மொத்தமாக போட்டுருவோம். ஆனால் இதுவாக இருந்தால் 2.5 அப்படின்னு போடுவோம்னு பார்த்தோம். ரிட்டனில் 1, 2, 3 மூணு டீட்டெயில்ஸ் இருக்குது. அதாவது சேல்ஸ் டீட்டெயில்ஸ், பர்ச்சேஸ் டீட்டெயில், டேக்ஸ் பேயபிள் டீட்டெயில்ன்ட்டு. ஆனால் இந்த தற்காலிகமாக இந்த ரெண்டு மட்டும்தான் ஆக்டிவாக இருக்குது. ஸோ இது மூலிமா சேல்ஸ் பில் வைஸ் டீட்டெயில்ஸை நம்ம சப்மிட் பண்ணணும். இதில் டேக்ஸ் பேமெண்ட் நம்ம பண்ணணும்னு பார்த்தோம். பெரும்பாலும் 10ஆம் தேதி, 20ஆம் தேதிக்குள்ளே நம்ம அதை ஃபைல் பண்ணணும் என்ற டீட்டெயில்ஸும் நம்ம பார்த்தோம். ஸோ இங்கே நான் கொடுத்துருக்க இந்த பர்சன்டேஜ் எல்லாம் 5, 2.5, 2.5ன்றது ஒரு காமன் இது தான். பெரும்பாலும் எல்லா பொருளும் 5% வரலாம், இல்லை 12 வரலாம், இல்லைனா 18% வரலாம், இல்லை இது தொடர்ந்து 28 அப்படின்ற மாதிரி பல விதங்களில் போகலாம். எல்லாத்தையுமே ஸ்பிளிட் பண்ணி போடுவாங்க. மாநிலத்துக்குள்ளே வந்தால் ஸ்பிளிட்டப் தனித்தனியாக இருக்கும். 2.5, 2.5 அந்த மாதிரி. இதுக்கு 6%, 6%, இதுக்கு 9%, 9% அப்படின்றது, சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஃபர்தராக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இருந்தாலும் நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணவங்க எல்லா டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. மற்றவங்களும் டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்துக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.